புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு நிறைய ஆண்கள் நான் பார்க்குறேன், தாம்பத்தியத்திற்காக தினசரி மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறத பார்க்குறேன். 45 வயதுக்கு மேலே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்களில் 100 குறைந்தது 10 பேராவது இந்த பிரச்சனையோடு அவதிப்படுவதை நான் பார்க்குறேன். என்னை சந்திக்க வருபவர்கள் நிறைய சிரமங்களை அடுக்கி கொண்டே வரும்போது கடைசியாக சேர்க்கக்கூடிய மற்றொரு விஷயமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து இயற்கையாக தாம்பத்தியமே இல்லை, எரக்ஷனே இல்லை, ஆண்குறியுடைய எழுச்சியே இல்லை, என்ன செய்தாலுமே இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, இதை மாற்றுவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகளை சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் என்னிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு கணவன் மனைவி இரண்டு பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள், முன்னாடிலாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம், அப்போ பிரச்சனைகளை பேசி அவர்களுக்கு ஏற்றாற்போல் உணவு முறைகளை மாற்றக்கூடிய ஒரு வசதிகள் இருந்தது. வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்கன்னா அந்த பேத்திக்கோ அல்லது மகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உணவில் மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஒரு ஆட்டுக்கால் வாங்கி அதை சூப்பாக வச்சு கொடுக்குறதோ இல்லை சாப்பாட்டில் கொஞ்சம் கசகசா சம்மந்தப்பட்ட உணவுகளை சேர்ப்பதோ ஏதோ ஒரு விஷயத்தை மறைமுகமாக சேர்த்து அந்த கணவனுடைய அந்த மகனுடைய மருமகனுடைய அவர்களுடைய ஒரு ஆண்மை குறைவு அல்லது தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடை மாற்றுவதற்கான முயற்சிகளை செஞ்சாங்க. இன்றைக்கு எல்லாம் நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் கூட பேசிக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஒரு ஸ்கெடியூல். அவர் வேலைக்கு போகிறாரு, நான் வேலைக்கு போகிறேன், வாரத்தில் ஒரு நாள் தான் ரெண்டு பேர் பார்க்குறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு அந்த வாய்ப்பும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. கடந்த 2 தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவே விவாகரத்துக்கு போகக்கூடிய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு மாற்ற முடியும்னு வரும்போது வயாகிராவை விட வேகமாக நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு சிறு மூலிகை சாறு பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதை வந்து மூலிகை சாறு அப்படின்னு சொல்கிறத விட இதை ஒரு ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மிக சுலபமான ஒன்று தான். இன்றைக்கு வீட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினசரி இதை செய்து உங்கள் கணவருக்கு காலை உணவுக்கு பிறகு அல்லது இரவு உணவுக்கு பிறகு அல்லது 2 தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது நீங்கள் நல்லா பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வெறும் செக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் மட்டும் கிடையாது, அவர்களுடைய முடிவெடுக்கக்கூடிய தன்மை, தைரியமாக பேசக்கூடிய தன்மை, தேவையற்ற கோபங்கள் ஏற்படக்கூடிய சூழல், இது எல்லாத்தையுமே மாற்றி ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை ஆண்களுக்கு கொண்டு வர வேண்டுமானால் அவர்களுடைய செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருந்தால்தான் அது நடக்குமே தவிர இல்லைனா அது நடக்கவே நடக்காது. எப்பொழுதுமே ஒரு குழப்பம், ஒரு தைரியமற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு ஒரு 25 90 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள், வீட்டில் யார் இருந்தாலுமே சரி, அவர்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சாறை தினசரி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்காது, அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு பேப்பர் பேனை எடுத்துங்க, நான் சொல்லக்கூடிய 6 லிஸ்ட் எழுதிங்க. முதலாவது சோற்றுக்கற்றாழை, ஒரு 10 அளவுக்கு சோற்றுக்கற்றாழையுடைய சார் எடுத்துங்க. இரண்டாவது 25 மாதுளையுடைய முத்துக்கள், நல்ல விதை இருக்கக்கூடிய நாட்டு மாதுளை பழம் வாங்கிக்கோங்க, அது ஒரு 25 எடுத்துங்க. வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம், ஒரே ஒரு வாழைப்பழம், சர்க்கரை நோயாளியாக இருந்தால் வாழைப்பழம் சேர்க்க வேண்டாம். அடுத்து உலர்ந்த பழங்கள்னு நம்ம சொல்லக்கூடியதில் 2 2 பிஸ்தா, 2 பாதாம், 2 அக்ரூட்டு, 2 பூசணி விதை, 2 வெள்ளரி விதை, எல்லாமே 2 எடுத்துங்க, அது எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. 5வது ஆப்பிள், ஒரே ஒரு துண்டு, தோல் சீவிய ஆப்பிள் ஒரு துண்டு, அதாவது ஒரு 25 கணக்கில் நம்ம வச்சுக்கலாம். 6வது மிகச் சுலபமானது பேரீச்சை பழம், விதை நீக்கிய பேரீச்சை பழம் ஒரு 10 எடுத்துங்க. சர்க்கரை நோயாளியாக இருந்தால் 2 போடுங்க, சர்க்கரை நோய் அற்றவர்களாக இருந்தால் ஒரு 10 பழம் வரையிலும் நம்ம சேர்க்கலாம். 7வது அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து இந்த பேரீச்சை பழம் சேர்க்க வேண்டாம், அசைவம் சாப்பிடாதவர்களாக இருந்தால் பேரீச்சை பழம் சாப்பிடலாம். 7வது நாம் சேர்க்க வேண்டியது நமக்கு மிகச் சுலபமாக கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு பொருள், நம்ம சமையலறையிலே இருக்கக்கூடிய பொருள், கொத்துமல்லி. கொத்துமல்லினா அந்த இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகள் ஒரு கைப்பிடி கொத்துமல்லி இலைகளை இதில் சேர்த்துருங்க.
கொத்துமல்லியுடைய மிகப்பெரிய குணம் என்னென்னா சாப்பிடக்கூடிய மருந்துகளில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணி இதோடைய சக்தியை ரொம்ப அழகாக உடல் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அழகான ஒரு பொருளாக அவை இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எட்டாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய மற்றும் ஒரு பொருள், இன்றைக்கு சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு பொருள் காஃபி. இதில் தேவைன்னா நம்ம காஃபி பொடி எடுத்து, அதாவது காபி கொட்டை வாங்கி அரைத்து எடுத்த பொடியில் டிகாக்ஷனாக அதை ஃபில்டரில் போட்டு எடுத்த டிகாக்ஷன் 10 மில்லி இதில் செய்கிறது. இந்த 8 பொருட்கள் மிக சுலபமாக சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த 8 பொருட்களை எடுத்து இது கூட ஒரு 200 மில்லி சூடான பால் அல்லது 200 மில்லி வெந்நீரை போட்டு நல்ல மைய மிக்சியில் அரைங்க. இதை தனித்தனியாக அரைச்சி ஒன்றாவும் கலந்துக்கலாம், அல்லது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு சுடு தண்ணி போட்டு அரைச்சி நல்லா பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு. சர்க்கரை நோய் அற்றவர்கள் இதில் வந்து தேனோ பனங்கற்கண்டோ அல்லது நம்ம கருப்பட்டின்னு சொல்லக்கூடிய வெள்ளம் சம்பந்தப்பட்ட கலவையோ எது வேணால் கலந்துக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவுமே கலக்கக்கூடாது, இதை அப்படியே சாப்பிடணும். இதை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, அதாவது காலை 6 மணி மாலை 6 மணி அல்லது இரவு உணவுக்கு பின்புங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுங்க. 48 நாட்கள் இதை தொடர்ந்து கொடுங்க. இதோட ஒரு பியூட்டி என்னென்னா, நிறைய ஆண்கள் நிறைய குடும்பத்தோடைய நிலத்தில் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பகிர்வு ஏற்படும் போது, இன்றைக்கு எப்படி ஆண்களுக்கு வந்து ஒரு தாம்பத்தியம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமோ, பெண்களுக்கும் தாம்பத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட, மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட, அவர்களுடைய மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக தாம்பத்தியம் முதலிடத்தில் உள்ளது. ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்து நான் என்ன செய்கிறதுனே தெரியலன்னு கேட்கும்போது அவர்களுக்கு இந்த ஒரு பழச்சாரத்தை நான் பொதுவாகவே கொடுப்பேன். இந்த பழச்சாரை அவங்க கரெக்டாக ஒரு மண்டலம் 48 டேஸ் கொடுத்து மீண்டும் என்னை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாறுபாடு, அவர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். இதற்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களோ அல்லது பெண்களோ யாராக இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொன்ன இந்த ஒரு பழச்சாரை ஒரு மண்டலம் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு அவர்களுடைய ஆரோக்கியம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.